ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி வருகின்றது இந்த இரண்டு பொருளை சேர்த்து தூபம் போடுங்கள் நோய் நொடி கஷ்டம் கவலை அனைத்தும் தீரும் கெட்டதையெல்லாம் ஒழிப்பால் வாராகி அன்னை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாத வளர்ப்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை வருவதனால அந்த தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் கண்டிப்பாக வாராகி நினைத்து நீங்கள் வந்து பூஜை செய்வதன் மூலம் அந்த நோய் நொடியிலிருந்து உங்களை அன்னை காப்பாற்றி உங்களை வந்து பாதுகாப்பால் அதற்கு தூபத்தில் வந்து நம்ம சொல்கிற இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்கள் வாராகி பூஜையின் போது சே தூபம் போடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்டதை அனைத்தையுமே அழித்து உங்களது உடல் நலத்தையும் காத்தருள்வார் வாராகி அன்னை அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாத வளர்ப்பிரை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து பதினெட்டுக்கு ஆரம்பித்து மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை ஐந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த பஞ்சமி திதி அப்படின்றது இருக்குது நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வாராகி பூஜை செய்வதற்கு உங்களுக்கு உகந்த நாள் அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் மாலை ஒரு ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் வாராகி தாய்க்கு பூஜையை வந்து நீங்கள் செய்வதன் மூலம் வாராகி எண்ணெய் மன மகிழ்வாள் அப்படி தவற விட்டவர்கள் திங்கக்கிழமை நாங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வாராகி பூஜை செய்வோம் அப்படின்றவங்க நீங்கள் அந்த திங்கக்கிழமை காலையில் அஞ்சு அஞ்சு இருபத்தெட்டுக்குள்ள முடிகின்றது அதனால மூன்றை மணியிலேருந்து அந்த ஐந்து ஐந்து பதினைந்துக்குள்ளார நீங்கள் வந்து வாராகி பூஜையை முடித்து விடுவது உங்களுக்கு வந்து நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு மேலே வந்து பஞ்சமி முடிந்து முடிந்துவிடும் வாராகி அன்னை பூஜை வந்து ஒரு சிலர் வந்து ரொம்பவே பயப்படுவாங்க நம்ம நிறைய வச்சு அதை வந்து பாரம்பரியமாக செய்யணும் அதற்கு வந்து நிறைய வந்து கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வாராகி எண்ணெயை நினைத்து உங்கள் கையில் இருப்பதை வச்சு நீங்கள் ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வாராகி எண்ணெயை வழிபட்டாலே போதும் அன்னை மனம் குளிர்ந்து அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு உங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அதே போல் அன்னைக்கு வந்து அந்த செவ்வரளி மலர் அல்லது இந்த செம்பருத்தி பூ கிடைத்தால் மிகவும் விசேஷம் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிடித்த அந்த செம்பருத்தி பூ கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க ஒரு ரெண்டு செம்பருத்தி பூவை வச்சு ஒரு ரெண்டு விரலி மஞ்சளை வச்சு உங்களால் முடிந்த அந்த பானகம் வந்து செய்யலாம் பானகம் செய்வது பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது லெமனை புளிஞ்சு அதில் வந்து இந்த ஏலம் சுக்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரையோ பனை வெள்ளமோ அல்லது சாதாரண வெள்ளமோ சேர்த்து அன்னை முன்னால் வச்சாலே போதும் இது வந்து அன்னைக்கு மிகவும் பிடித்த ஒரு எளிய நெய்வேத்தியம் அதே போல் இது எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு டம்ளர் பசும் பாலை வைங்க அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அந்த வெள்ளம் கலந்து வச்சாலே போதும் அன்னை உங்கள் வழிபாட்டை வந்து கண்டிப்பாக ஏற்றிக்கொள்வாள் இப்போது இந்த இரண்டு பொருள் தூபத்தில் போடுறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இன்னொன்று வேப்ப இலை நான் வந்து வேப்ப இலை வந்து காய வச்சு இருக்கிற அந்த இலை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வந்து சேர்த்து நீங்கள் தூபம் போடுவது அப்படி இல்லை அப்படின்னா வேப்பிலை பொடி உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள் நெ நெல்லிக்காய் வச்சுருக்கேன் நம்ம என்ன கிடைக்குதோ அதை வந்து தாராளமாக வைக்கலாம் மாதுளம்பழம் இருந்தால் அதை உதித்து வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த தூபம் வந்து நீங்கள் அந்த கங்கு வச்சு போட்டிங்கன்னா மிகவும் விசேஷம் அதில் வந்து இந்த பொருளை போட்டு அந்த மாதிரி உங்ககிட்ட சாம்பிராணி போடுறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாம்பிராணி விற்கிது இது வந்து நீங்கள் அதுலேயுமே நம்ம வந்து இந்த பொருட்களையெல்லாம் தாராளமாக போடலாம் அதனால் இந்த மாதிரி கப் சாம்பிராணியில் இந்த வெண்கடுகையும் அந்த வேப்பையிலையும் போடுங்க போட்டு ஒரு ஒரு நிமிடம் பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் வீடு முழுவதுமே இதை வந்து போட்டுக்கிட்டே காமிங்க எல்லா இடத்துலையும் காட்டுங்க யாருக்கெல்லாம் நோய் நொடி இருக்கோ அவங்க பக்கத்தில் இந்த புகைப்படுற மாதிரி ஒரு 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 செகண்டு வந்து காமிங்க இந்த வாசம் வந்து அவங்க உள்ளார போக போக அவங்க அந்த நோய் நொடியெல்லாம் பஞ்சாக பறந்துடும் அன்னை வந்து அவங்க நோயை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாள் அதே போல் உங்கள் வீட்டில் மூளை முடுக்கு இண்டு இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே அன்னை வந்து நீக்கி விடுவாள் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வாராகியை வந்து நம்பிக்கையாக மனம் மாற எல்லாரும் கும்பிடுறாங்க நாங்களும் கும்பிட்றோம் அப்படின்னு கும்பிடாதீங்க எப்போவுமே வாராகி எண்ணெயை உங்கள் மனசில் நீங்கள் தாய் மாதிரி நினச்சி அவங்கள வந்து வேண்டிக்கிட்டே வாங்க உங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மறைவதை நீங்களே கண் கூட காண முடியும் சிலர் கொஞ்ச நாள் வந்து வழிபாடு செய்வாங்க அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க அப்படிலாம் விடாதீங்க ஒவ்வொரு பஞ்சமிக்குமே ஒரு விளக்கையாவது ஏற்றி வைத்து வாராகி எண்ணெயை வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்களை வந்து உற்று கவனித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து உங்களை அதிலிருந்து மீட்டு உங்களை வந்து வாழ வைப்பாள் நிச்சயமாக வாராகி என்னையை நம்புங்க அவள் வந்து கைவிடவே மாட்டாள் வாராகி எண்ணெயின் ஒரு கடைக்கன் பார்வை உங்கள் மீது விழுந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்கள் வாராகி எண்ணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன மாதிரி இன்னல்கள் இருந்தாலும் உங்களை உடனே காப்பதற்கு ஓடோடி வருவாள் உங்களுக்கு தலைக்கு வர்ற பிரச்சனையை வந்து உங்கள் தான் கலப்பாகையோடு அதை வந்து காணாமல் போக்கிவிடுவாள் வாராகி எண்ணெய் முழு நம்பிக்கையாக வாராகியை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் வாராகி எண்ணெய் தருவாள் யார் உங்களை கைவிட்டாலும் வாராகி எண்ணெய் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டால் நம்பிக்கையாக வாராகி எண்ணெயை வழிபாடுங்க ஓம் வாராகி கோஷம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ